ஹாய் எவ்ரிவன், இப்ப நம்ம ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப நம்ம கொஸ்டின் குள்ள போலாம். 8% PQRSTUVW ஆர் சிட்டிங் அரௌண்ட் அ ரெக்டாங்குலர் டேபிள் வித் 4 ஆஃப் தெம் ஆர் சிட்டிங் அட் த கார்னர். நாலு பேர் கார்னர்ல இருக்காங்க, நாலு பேர் மிடில் இருக்காங்க, அதான் கொஸ்டின். 4 ஆஃப் தெம் சிட்டிங் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள் அண்ட் தே ஆர் ஃபேசிங் இன்சைட். கார்னர்ல இருக்க நாலு பேரும் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. While rest are sitting at the middle of the sides of the rectangular table and they are facing outside. மிடில் இருக்கவங்க எல்லாம் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் கண்டிஷன் இப்போதைக்கு நமக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் குள்ள போலாம். பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. P sits third to the right of T. ஒன்னு வந்து T-ய மிடில் வச்சுக்கலாம், இன்னொன்னு கார்னர்ல வச்சுக்கலாம். P sits third to the right of T. 1, 2 and 3. இங்க ரைட் பாத்தீங்கன்னா இந்த சைட். 1, 2 and 3. P sits third to the right of T. S sits to the immediate left of T. S வந்து இமிடியட் லெஃப்ட்ல இருக்காங்க, T ஓட இமிடியட் லெஃப்ட்ல. Q sits to the immediate right of V. Q வந்து V ஓட இமிடியட் ரைட்ல இருக்காங்க. அந்த கண்டிஷன் நம்ம இப்ப எங்க வேணாலும் வைக்கலாம். சோ அதை மட்டும் இப்போதைக்கு வெயிட் பண்ணிக்கலாம். V sits at the middle side of the table. V sits at the middle side of the table. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வி சிட்ஸ் அட் த மிடில் சைட் ஆஃப் த டேபிள். இங்க விய வச்சோம்னா இமிடியட் ரைட்ல ஆல்ரெடி டி இருக்காங்க. இங்க வி வச்சோம்னா இமிடியட் ரைட்ல கியூ. இப்படி வரலாம். ஓகே, தென் அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் படிங்க. டி டஸ் நாட் ஃபேஸ் கியூ. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. டி டஸ் நாட் ஃபேஸ் கியூ. வி இங்க மட்டும்தான் வைக்க முடியும். வியோட இமிடியட் ரைட்ல கியூ இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த லாஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா டி டஸ் நாட் ஃபேஸ் கியூ. ஸோ இந்த கண்டிஷன் இப்போவே நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே பாருங்க. கியூ சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் வி. கியூ சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் வி. இப்போ நம்ம வி இங்க வச்சோம்னா கியூ இங்க வைக்க முடியாது, ஆல்ரெடி பி இருக்கு. இமீடியட் ரைட் ஆஃப் வில கியூ இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவே வி இங்க வச்சோம்னா இமீடியட் ரைட் ஆஃப் வில கியூ இங்க வைக்கலாம். அதுவே வி இங்க வச்சோம்னா கியூ இங்க வராது. ஏன்னா வி வந்து மிடில் சைட் ஆஃப் த டேபிள்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நம்ம மிடில் வைக்கிறோம். U sits opposite to W. ஆல்ரெடி இங்க Q இருக்கு, இங்க T. இப்ப மிச்சம் ரெண்டு, ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. U1 W வைக்கிறதுக்கு ஆப்போசிட், இமிடியட் ஆப்போசிட்ல இருக்கணும். U sits opposite to W. அண்ட் அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க, W does not sit next to S. W இங்க வராது. சோ W இங்க, U இங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு மிச்சம் இருக்கிறது, R மட்டும்தான். R இங்க, அவ்வளவுதான். இதுதான் கண்டிஷன். இப்போதைக்கு நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.